நீங்கள் ராஜினாமா செய்த போது உடனிருந்தவர்கள் யார் யார்? ஏற்கனவே நான் இதற்கு பலமுறை பதில் சொல்லியாகிவிட்டது. தயவுகூர்ந்து வேறு கேள்வி கேட்கணும். 10% உண்மையை மட்டும் கூறியுள்ளீர்கள், மீதமுள்ள 90% உண்மையை எப்பொழுது கூறப் போகிறீர்கள்? அது என்னுள்ளேயே நான் புதைத்துக் கொண்டு விட்டேனே, மறுபடியும் தோண்டி எடுப்பதற்கு உரிய நிலையை என்ன எனக்கு உருவாக்காதீர்கள் தயவுசெய்து. சசிகலா முதல்வராக அவசரம் காட்டுவது ஏன்? நீங்கள் அந்த கேள்வி அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாவால் நீங்கள் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுவது பற்றி? இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்த மட்டில் எந்த நிலையிலும் என்னை ஒதுக்கி எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் வைத்ததில்லை. எம்எல்ஏக்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது? எங்களுக்கும் இப்பொழுதுதான் அந்த தகவல் வந்திருக்கிறது. எதற்காக அழைத்து செல்லப்படுகிறார் என்பது என்ற விவரங்கள் இனிமேல் அங்கிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக வந்து சேரும். ஒன்றிய செயலாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளதா? அனைவருமே அந்த மனநிலையில் இருப்பதால்தான் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அனைவரும் வந்து சேருவார்கள். இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கூறுவீர்களா? அதற்குண்டான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகவில்லை.